ட்ராப் ஆயிடுச்சா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நல்லா தானே இருக்கு, அண்ணாத்தையும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா ரஜினிக்கு ஆல்ரெடி நிறைய அடி, அண்ணாத்த படு ஃப்ளாப் அட்டு ஃப்ளாப்பு. ஸோ அதனால் அவங்க அந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம். அப்போ அப்படிங்கும்போது இப்போது நெல்சன் அவரோட அவரே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து சினிமா பெரிய டார்கெட்லாம் இல்லை, இது வந்து நான் ஒரு கமர்ஷியல் மீடியமாக தான் யூஸ் பண்ணுறேன், இது வந்து ஒரு ஏர்ன் பண்ணுற ஒரு சோர்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சினிமாவோட ரேஞ்ச் கம்மியாகிட்டு இருக்குது, அதை நீங்களுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கன்னட மூவியெல்லாம் இப்போ ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, உங்களுக்கே தெரியும். மலையாள மூவி பார்த்துருப்பீங்க, மலையாளம் ஏன் அவ்வளோ ஹிட்டாக இருக்குன்னா, அவ்வளோ ப்ளஸ்ன்னா கதை ஸ்ட்ராங்காக இருந்தால் நடிச்சிருவாங்க. எனக்கு மாஸ் இருக்குது, எனக்கு வந்து அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி என்னோடய ஆடியன்ஸ் வந்து நீ லைக் பண்ணணும், எனக்கு வந்து நாலு சீனில் கை தட்டணும், மாஸ் அனல் பார்க்கணும், இதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருந்தது அண்ணாத்த மூவி பார்க்கும் போது. ஸோ அப்படி இருக்கும் போது அவர் யோசிச்சிருப்பார், நம்ம அகைன் இன்னொரு வாட்டி ஒரு ஃபெயிலியர் பார்க்கணுமா அப்படின்றத யோசிச்சு மேபி அதை அதை பற்றி டெசிஷன் எடுத்துருக்கு. ப்ரோ அவர் முன்னாடி இந்த படத்தை ஓரளவுக்கு பக்காவாக எடுத்திருந்தாருனா எல்லோரும் நம்பிக்கை எடுத்து அது காம்போ நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அவர் தான் சொதப்ப சொதம் சோப்புறாரு. என்ன மறுபடியும் ஆண்டியர் வரோன்னு பயந்துட்டார். வேற என்ன போட்ட கேஷ் போயிடுச்சுன்னா ப்ரொடியூசர் லாஸ். ஆல்ரெடி ரெண்டு மூணு படம் நம்ம இவருக்கு ரஜினிக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி படத்தில் லாஸ் ஆனதுனால என்னென்னா இவர் வந்து இவரோட சம்பளத்துலேருந்துமே சம்பளத்தை ஒரு 100 crore வந்து பார்த்தீங்கன்னா 50 crore கம்மி பண்ணி ஒரு 50% சேலரி வாங்கிட்டு நடித்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ அதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன, இப்போ இந்த பீஸ்ட்டு அதாவது ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு டேரக்டரை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அந்த டேரக்டரோட பெஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆவரேஜ் படம் கொடுத்தாலுமே அது ஹிட்டாக அது ஃப்ளாப் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா அவங்க மேலே வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன், அதுதான் ரீசன். அப்போ அப்படிங்கும்போது இப்போது நெல்சன் அவரோட அவரே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து சினிமா பெரிய டார்கெட்லாம் இல்லை, இது வந்து நான் ஒரு கமர்ஷியல் மீடியமாக தான் யூஸ் பண்ணுறேன், இது வந்து ஒரு ஏர்ன் பண்ணுற ஒரு சோர்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னா, நான் இதை வந்து ஜாலியாக தான் பண்ணுறேன், பேஷனேட்லாம் பண்ணல. இப்போ மிஸ்கின் பார்த்தீங்கன்னா பேஷனேட், இப்போ ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே பேஷனான ஆள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ எந்த ஃபீல்டை எடுத்தாலுமே என்னென்னா அந்த ஃபீல்டில் எவன் பேஷனாக இருக்கணும் அவன் தான் சக்ஸஸ் ஆவான். லாங் டேர்மாக சக்ஸஸ் ஆகணும்னா நான் பொழுதுபோக்கு ரெண்டு படம் எடுத்துட்டு நான் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்னா எவனாலே முடியாது. ஆனால் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்கின் இந்த மாதிரி டேரக்டர் வெற்றிமாறன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தென் வந்து பாலா, இவங்கெல்லாம் அந்த ஃபீல்டில் வெறி இருக்குது, பேஷன் இருக்குது. அப்போ அந்த பேஷன் இருக்கிறனால அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா ரெண்டு படம் ஹிட் கொடுத்துட்டு அடுத்த படம் ஃப்ளாப் கொடுத்தாலும் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க மோட்டிவேஷனை எடுத்துகிட்டு திருப்பி கொடுக்க முடியுது. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கதை முடிஞ்சிருச்சு மீன்ஸ் என்னென்னா கோலமாவும் கோக்கியெல்லாம் ஒரு மாதிரி கொடுத்துருந்தாரு, டாக்டர் அடிச்சிட்டாரு, அவர்கிட்ட இருந்த சப்ஜெக்டை அவர் கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ வந்து மசாலாவாக பீஸ்ட் வந்துருந்துச்சு, பீஸ்ட் ஃப்ளாப் ஊருக்கே தெரியும். கலெக்ஷன் எந்த படம் வேணால் அடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேட்டர் போய் மூவிலாம் பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போ கலெக்ஷன் வச்சு மட்டும் ஒரு படம் வந்து ஹிட்டு ஃப்ளாப்னு சொல்லிட முடியாது. இன்னொன்று இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளுமே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் ஒரு பேஷனேட்டாக ஏதாவது பண்ணோம்னா எல்லாருமே சக்ஸஸ் ஆகும். ட்ராப் ஆகிடுச்சா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நல்லா தானே இருக்குது, அண்ணாத்தி நல்லா தான் இருந்தது, இதுவும் ஏன் ட்ராப் ஆகிடுச்சு, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பீஸ்ட்டு இல்லை கேஜிஎஃப்ன்றது அது வேறு. பீஸ்ட்ன்றது நான் வந்து சின்ன வயசுலேருந்து தலைவர் ஃபேன் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடிக்கலாம். பீஸ்ட்னா தளபதிக்கு என்ன குறை, என்ன ஸ்டைலு? நான் வந்து ரஜினி ரசிக்கேன், விருத்தனமாக ரசிக்கேன். விஜய் படம், விஜய் சாருடைய படத்தை வந்து நான் பார்க்கவே மாட்டேன். ஆனால் அந்த சாங் ஒன்று வந்திருக்குல்ல அரபிக், அதை பார்த்து மிரண்டேன். போயிட்டு தலை படத்துக்கு வலிமையில் உட்காடுறேன், பீஸ்ட்டு போடுறாங்க, என்னையும் மீறி நான் கத்துறேன். அந்த படத்தை ஆர்வம் பார்க்கும், இன்னும் பார்க்கல நான், நல்லா இல்லை நல்லா சொன்ன உடனே இன்னும் ஆர்வம் அதிகமாகுது, இன்னும் டிக்கெட் கிடைக்கல, சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணாத்த இது இல்லை, அவர் ஆல்ரெடி ஒரு மூவி இப்போ பண்ணியே வந்துட்டு அந்தளவுக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எடுக்கல, டாக்டர் மூவி ரிலேட்டட் மாதிரியே எடுத்திருந்தார். அதில் வந்து டாக்டரில் எப்படின்னா எல்லாரையும் சுற்றி சுற்றி காமிச்சிருந்தார், ஒரே இடத்த கார்னர் பண்ணி. இதில் வந்து விஜயவை மட்டுமே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து அவருக்கு செட் ஆகலை, ஆக்ஷன் மூவிஸாக எடுக்கிற மாதிரி அவருக்கு செட் ஆகலை, காமெடி மூவிஸே தான் வந்துட்டு சூட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி ரஜினிக்கு வந்து அண்ணாத்த வந்துட்டு ஓகேவா இருந்தது, ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருந்தது அண்ணாத்த மூவி பார்க்கும் போது. ஸோ அப்படி இருக்கும் போது அவர் யோசிச்சிருப்பார், நம்ம அகைன் இன்னொரு வாட்டி ஒரு ஃபெயிலியர் பார்க்கணுமா அப்படின்றத யோசிச்சு மேபி அதை பற்றி டெசிஷன் எடுத்துருக்கலாம் அவங்க. ப்ரோ அதுக்கு முன்னாடி எடுத்த இந்த பீஸ்ட் படத்தினால தான் ப்ரோ இருக்கும், பீப்புளோட ரிவ்யூஸ்னாலையும் இல்லை ரஜினி சார் வந்து அந்த மூவியை பார்த்துட்டு அவரோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும், இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து அவரோட டைப் வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால தான் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து என்னென்னா ப்ரோ, அவருக்கு ஒரு சீனை கரெக்டாக ப்ரொசீட் பண்ண தெரில, சரியாக ஒரு கரெக்டாக பண்ண மாட்டுறாரு, ஒரு சீனுக்கு இந்த அழுத்தம் கொடுக்கணும், இடி ப்ரெஷர் பண்ணி அந்த சீனை பக்காவாக எடுக்கணுன்றது தெரில. டாக்டர்லேயே நிறையா சீன் வந்து கோளாறு கொடுத்துருந்தாரு, இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுக்குறாரு பீஸ்ட்லேயும். அந்த இது பயந்து ரஜினி என்ன பண்ணாங்களோ, சன் பிக்சர் வேணான்ட்டாங்க அவர் படத்தை.
இல்லை ப்ரோ, அவர் பெரிய ஆக்டரு, ஸோ இப்போ வரவங்களுக்கு அவர் சான்ஸ் கொடுப்பாருன்னு நம்ம எப்படி திடீர்னு சொல்ல முடியும்? ஓகேங்களா, அவர் கேட்கப்பட்ட பேர் இருக்காங்க பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாம் அவர் யோசிச்சு தான் ப்ரோ எடுப்பார் மோஸ்ட்டாக. ஸோ அந்தளவுக்குலாம் இல்லை ப்ரோ, நம்ம சொல்ல முடியாது. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஹெச் வினோத்தை எதிர்பார்த்தோம், பட் லாஸ்ட் மூவி அந்தளவுக்கு இல்லை. ஓகே, ஆவரேஜ் அந்தளவுக்கு இல்லை. அதேமாதிரி இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டுன்றாங்க. பீஸ்ட்டு இவர் நம்ம நெல்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லவே முடியாது. இப்போ அடுத்த படம் அவர் எப்படி எடுப்பாருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதில் நாலேஜ் இல்லை. மேபி அவங்க வந்து சில டிசிஷன் எடுத்துக்கலாம், ஏன்னா ரஜினிக்கு ஆல்ரெடி நிறைய அடி அண்ணாத்த படு ஃப்ளாப் அட்டு ஃப்ளாப்பு. ஸோ அதனால் அவங்க அந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம், ட்ராப் பண்ணியிருந்தால் மேபி இல்லை வேண்டாம் நம்ம அடுத்த ஒரு நல்லதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சினிமாவோட ரேஞ்ச் கம்மியாகிட்டு இருக்குது, அதை நீங்களுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கரெக்டு தானே? இப்போ தமிழ் சினிமாவோட குவாலிட்டி ரேஞ்ச் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. பிகாஸ் என்னென்னா எல்லாருமே காசு பின்னாடி ஓடுறாங்க. அவன் வந்து நான் தன்னோட பொசிஷனையும் தனக்கு எவ்வளோ காசு கொடுக்குறான், தான் எவ்வளோ கெத்தாக இருக்கிறான் அதை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர்த்து ஒரு ஒரு ஸ்டோரியை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டாக கொடுக்கணும். ஒரு மூவியை வந்து பார்த்தீங்கன்னா மூவியில் இருக்கிற ஹீரோவை விட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கணுன்றதை யாருமே திங்க் பண்ணுறதில்ல. இப்போ ஏன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலையாள மூவி பார்த்துருப்பீங்க, மலையாளம் ஏன் அவ்வளோ ஹிட்டாக இருக்குன்னு அவ்வளோ ப்ளஸ்னா, மோகன்லாலாக இருக்கட்டும் மம்முட்டியாக இருக்கட்டும் இவங்களாம் அங்கே பெரிய ஸ்டார்ஸு. இப்போ அங்கே என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சின்ன மூவி சின்ன மூவியாக இருந்தாலுமே கதை ஸ்ட்ராங்காக இருந்தால் நடிச்சிருவாங்க. எனக்கு மாஸ் இருக்குது, எனக்கு வந்து அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி என்னோட ஆடியன்ஸ் வந்து நீ லைக் பண்ணணும், எனக்கு வந்து நாலு சீனில் கை தட்டணும், மாஸ் அனல் பறக்கணும், இதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவன் அதையும் தாண்டி அங்கே எதை பார்க்குறாங்கன்னா அவங்க எல்லாருமே ஸ்டோரியோட ஒன்லைன் ஸ்ட்ராங்காக இருக்கா, அதை எடுக்கிற ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற டேரக்டர் வந்து சூப்பராக இருக்கணும், இதை கரெக்டாக எடுக்கிறானா, இதை மட்டும் தான் பார்க்குறாங்க. அதனால தான் பாபநாசம் ஹிட்டு, அதனால தான் எல்லா மூவியுமே ஹிட் ஆகுது. லூசிஃபர் தென் வந்து நிறைய மூவி ஹிட் ஆகுது. அது மாதிரி இப்போ வந்து நம்ம ஒஸ்ட்டு படம்னு சொன்ன ஒஸ்ட்டு இண்டஸ்ட்ரின்னு சொன்ன ஒஸ்ட்டு ஃபீல்டில் ஒரு செக்டார்னு சொன்ன கன்னட மூவியெல்லாம் இப்போ ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, உங்களுக்கே தெரியும் கேஜிஎஃப் வந்து இப்போது பிறந்துட்டு இருக்குது. நான் பார்த்துட்டேன் கேஜிஎஃப், ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்குது படம். எப்படினா நல்லா தான் இருக்கும். இல்லை தலைவர் யார் கூட பண்ணாலும் காம்போ நல்லா தான் இருக்கும், இவங்க கூட பண்ணால் அவங்க கூட பண்ணாலும் இல்லை அண்ணாத்தையும் நல்லா இல்லை, அண்ணாத்தையும் பயங்கரமாக இருந்து தலைவர் ஸ்டைலு அதுக்காகவே பார்க்கலாம் படத்தை. இல்லை ஓகே தான், வேணாம்னு சொல்லவே இல்லை. தலைவர் தான் நான் சொல்லிட்டுமே ஃபேனு, தலைவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் எனக்கு, அதுதான் முக்கியம் தலைவரை பார்க்கணும். ஏன்னா நான் வந்து நிறைய டிப்ரெஷன் இருக்க சொல்ல தலைவர் மூவி தான் இப்போ வரைக்கும். பாஷாலாம் போனாலும் கூட போட்டால் உட்காந்து வெறித்தனமாக பார்த்துருந்தேன் ஃபஸ்ட்டே பார்க்குற மாதிரி. அதில் ட்ராப் ஆகிடுச்சு, ஒன்றும் கஷ்டமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, அனிருத் காம்போ மரண பாஸ்லாம் இன்னமும் வெறித்தனமாக கேட்டுட்டு இருக்கேன். மரண பாஸ்லாம் அந்த மாதிரி டைப் பண்ணி பண்ணும்போது ஓகே ப்ரோ, அவர் ஸ்பெசிஃபிக்காக போகும்போது அவரே மிஸ் பண்ணுறாரு ஒரு சில விஷயத்த. பீஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு எப்படின்னா கரெக்டாக எடுக்காத மாதிரி இருக்கும், ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் லாஜிக்கே மிஸ் ஆகிற மாதிரிலாம் வரும். எப்படி இருந்தாலும் மூவிஸில் லாஜிக் பார்க்கக்கூடாது, பட் வந்து அது கிளியராக தெரியும் நமக்கு பார்க்கும்போது, அந்த மாதிரி வரும் ப்ரோ. அவர் முன்னாடி இந்த படத்தை ஓரளவுக்கு பக்காவாக எடுத்திருந்தாருன்னா எல்லோரும் நம்பிக்கை எடுத்து அது காம்போ நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அவர் தான் சொதப்பு சோப்புறாரு, அது என்ன பண்ணுறது நம்ம. அப்படின்லாம் யாருமே எதிர்பார்க்க முடியாது ப்ரோ, கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சுலாம் யாருமே மைண்ட் செட் வச்சு போக தேவை இல்லை. நெக்ஸ்ட் டைம் அவருது கூட நல்லா ஹிட் ஆகலாம் டென்ஷன்து. ஓகேங்களா, கீழே போயிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன, மணி பின்னாடி ஓடுறாங்க. அப்போ ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணணும், அது வந்து பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்த ஒரு நல்ல படம் நீங்கள் கேட்டிங்கன்னா எது சொல்லலாம் தெரியுமா, ஜெய்பீம் தமிழில். அதுக்கப்புறம் எந்த நல்ல படமும் வரலை.